வனமகளை நீங்கள் பார்த்து காமிக்கணும்னா தான் என்னோட பெரிய விஷயம். இன்னைக்கான வீடியோல பார்க்க போற விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிளாஷ் சீசன் ஒன்னோட ரீகேப் பத்தி நான் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் ஸ்டோரி வந்து இதுலேயே சொல்லிடுறேன் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வீடியோ லென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்துறாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்சிடென்ட் மட்டும் தான் இதில் வந்து சொல்ல போகிறேன். அதனால ஸ்டோரி வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் வந்து இருக்கும். அதாவது வந்து கதை தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து எல்லாமே ஆர்டரெலாம் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து சீசன் ஒன்று வந்து உங்களுக்கு தெளிவாக புரியாமல் வந்து போக வாய்ப்பே கிடையாது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஈபோட் தான் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷோட அம்மாவை கொள்றதுக்காக எதிர்காலத்துலேருந்து நம்ம கலகட்டத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ ஏன்டா தேவலாம் ஃப்ளாஷோட அம்மா வந்து இவர் கொள்றாரு அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ ஃப்ளாஷ் ஆல்சோ வந்து பேரி ஆலன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் காமிக்கருவி இருக்கணும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளாஷ் மாதிரியே எதிர்காலத்தில் இருக்க ஈபோட் தான் அப்படிங்கிறவங்க வந்து தானும் வந்து ஃப்ளாஷ் அம்மானு அப்படிங்கிறக்காக ஃப்ளாஷுக்கு எப்படி பவர்ஸ் கிடைச்சிச்சோ ஸோ அதை வந்து அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணுறான். அண்ட் அதே மாதிரி வந்து டிவி ஷோவில் வந்து காட்டுவாங்க பட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் அதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து டார்க் மேட்டர் அப்படிங்கிற விஷயம். சரி பவர் கிடச்சிச்சு அதை வச்சுட்டு கம்மல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து டைம் ட்ராவல் பண்ணுறான். ஸோ அப்படி டைம் ட்ராவல் பண்ணும்போது தன்னோட சாவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறக்காக போகிறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது தன்னோட சாவு வந்து ஃப்ளாஷ் கேல தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஃப்ளாஷை கஷ்டப்படுத்துற அப்படிங்கிறக்காக கடந்த காலத்துக்கு வந்து அதாவது நம்ம காலகட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷோட அம்மாவை வந்து கொண்டுடுறான். அதாவது பேரியலனோட அம்மா வந்து கொண்டுடுறான். ஸோ கொண்ட பின்னாடி வந்து அவன் திரும்பி வந்து ஃபியூச்சருக்கே போயிடலாம் வந்துட்டு பார்க்கும்போது அவனால் ஃபியூச்சருக்கு போக முடில, கிட்டத்தட்ட ஃபியூச்சருக்கு போக முடில அப்படின்னு சொல்ல முடியாது. வாமோலை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்து அவனால் வேகமாக ஓட முடில. ஸோ அது வந்து காரணம் வந்து அவனுக்கு பின்னாட்கெலாம் தெரிய வரும். ஸோ இப்படி வந்து உங்கள் அம்மாவை கொண்ட பின்னாடி அந்த பழி வந்து டாக்டர் ஆலன் மேலே வந்து விழுகுது. ஸோ டாக்டர் ஆலன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரியலனோட அப்பா. அண்ட் பேரியலனோட அப்பா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிறாங்க. ஸோ அப்போ வந்து பேரியலனை எடுத்து வளர்க்குறது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோவெஸ்ட் அப்படிங்கிறவர். அண்ட் இவர் வந்து டாக்டர் ஆலனோட ஃப்ரெண்டு. ஸோ அப்புறம் வந்து இதே காலகட்டத்தில் வந்து ஈபோட் தான் ஜீனியஸ் ஹேரிசன் வெல்ஸோட ஃபேஸ் வந்து அவன் எடுத்துக்கிறான். அதாவது அவரோட உருவத்தை வந்து இவன் எடுத்துக்கிறான் ஃபியூச்சர் டெக்னாலஜி வச்சு. அதுக்கப்புறம் அவரோட ப்ராஜெக்டை வந்து இவன் எடுத்து பண்ணுறான். அதாவது பார்ட்டிகல் எக்ஸ்ட்ரேட்டை வந்து எடுத்து பண்ணுறான். சில நேரத்தில் வந்து பேரியலன் வந்து இந்த மாதிரி சிசிபி வேலை பார்க்குறாரு லேப் அசிஸ்டண்டாக. அந்த பார்ட்டிகல் எக்ஸ்லேட்டர் வந்து ஹாரிசன் வெல்ஸ் அதாவது ஈபோட் தான் விழிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். அந்த இடத்துல வந்து நம்ம பேரி ஆலன் ஐரிஸ் வெஸ்ட் இருக்காங்க. ஸோ அன்னைக்கு சொல்லி வச்சப்போ வந்து இந்த பார்ட்டிகல் எக்ஸ்லேட்டர் வந்து வெடிக்குது. ஸோ அந்த வெடிக்கிறது வந்து அந்த மாதிரி லைட்னிங் உருவாக்கி அது வந்து நம்ம பேரி ஆலன் வந்து ஸ்ட்ரக் பண்ணுது. அது வந்து அவரை தாக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுறாரு. ஸோ அதனால் வந்து 9 மாதம் கோமால வந்து இருக்கார். ஸோ எந்திரிக்கலை வந்து 9 மாதம் கடந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் லேப்ஸில் வந்து முழிக்கிறாரு. ஸோ ஸ்டார் லேப்ஸில் வந்து இவரை தூக்கி வச்சிருக்க காது நிறையா காரணம் இருக்குது. அது உங்கள்கிட்ட அப்புறம் வந்து சீரீஸில் உங்களுக்கு தெரியும். அண்ட் இவர் பேர் சிஸ்கோ. இவர் தான் வந்து வைப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து இனிவரும் நாட்களில் வந்து மாறுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் டீமில் வந்து இவர் ஒரு மெம்பர். ஸோ ஒன் ஆஃப் த நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து கேட்லான்ஸ்னோ. இவங்க கில்லர் பிளாஸ்டா வந்து இனி ஒரு நாட்கள் வந்து மாறுவாங்க. அதாவது அடுத்தடுத்த சீசனில் வந்து மாறுவாங்க. அண்ட் இவங்க வந்து ஃப்ளாஷ் டீம்ல ஒரு முக்கியமான ஆள்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பயோ கெமிஸ்ட். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் விஷயத்தில் வந்து இவங்க தான் வந்து அந்த ஒரு ஃப்ளாஷ் டீம் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சீரீஸ் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். 9 மாதம் கோமால வந்து வேலையில் எந்திரிக்கும் போது வந்து ரொம்பவே பதறியார். ஸோ கேட்லன்சன் வந்து அவரை காம்பனி வந்து படுக்க வச்சுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல் ஆக்சிடென்ட் வெடிக்கும் போது கேட்லன்சனோட லவர் வந்து மாட்டிக்கிடுவார் அதுக்குள்ளாக்கே. ஸோ ஒரு மெக்கானிக். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹாரிசன் வெல்ஸ் வந்து காலில் அடிபட்டுருச்சு பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுவார். ஸோ அவர் வந்து வேலையில் எந்திரிக்கும் போது அவர் வந்து ஸ்பீடாக ஓடுவார். அதாவது எல்லாமே அவருக்கு ஸ்லோவாக தெரியும். காரணம் வந்து அவர் தான் ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டார் லேப்ஸோட ஹெல்ப் மூலம் வந்து பேரியலன் வந்து அவரோட பவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிடுவார். ஸோ அப்போ அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து அவரோட கை வந்து ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ ஃப்ராக்சர் ஆகி எலும்பே உடஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட பவர்ஸில் ஒன்றான ஹீலிங் ஃபேக்டர் வந்து ஹெல்ப் பண்ணி அவரோட எலும்பு வந்து திரும்ப ரீஜாயின் பண்ண வச்சிடும். ஸோ அதுக்கிடையில் வெதர் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எதிர்ப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு வெதர் விசார்டோட பவர்ஸ் வந்து இன்கிரெடிபிளாக இருக்கும். அது மட்டும் ஜோ வெஸ்ட்டு எட்டி தானே வந்து இது மாதிரி ரிலேட்டிவ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த சிசிபிடியில் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேரியலில் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். அப்போ எட்டி தான் வந்து அங்கே உள்ளவங்களை பார்த்தவங்கள வச்சு இந்த மாதிரி ஃபேஸ் வந்து ஸ்கெச் பண்ணி கொண்டு வந்து ஜோ வெஸ்ட்டு கொடுப்பாரு. ஸோ அப்புறம் ஐரிஸ் வெஸ்ட்டு வந்து எட்டி தான் வந்து லவ் பண்ணுவார். ஸோ எங்களுமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜோ வெஸ்ட்டுக்கு பிடிக்காத காரணம் வந்து ஐரிஸ் வெஸ்ட் பேரியலில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவரோட ஆசை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஷூட்டை வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி சிஸ்கோ வந்து நம்ம பேரியலில் கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து 2004 ஃபஸ்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷூட் வந்து டியூரபிலிட்டி அதிகம். அது மட்டும் அடிபட விட்டுறாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸில் வந்து இவரை காப்பாற்றுறக்க வந்து ஒரு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ இவர் ஸ்பீடாக போகிறனால வந்து பற்றி தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து இந்த சூட் வந்து சிஸ்கோ ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஹாரிசன் வெல்ஸ் உதவி மூலம் வந்து இந்த மாதிரி வெதர் விசார்ட் உருவாக்குற டொர்னாடோவுக்கு இன்னொரு டொர்னாடோ வந்து இவங்க எதிராக வந்து உருவாக்கி ஸோ டொர்னாடோ வந்து ஜீரோ ஆக்கிடுவாங்க. அதாவது வந்து அந்த டொர்னாடோ வந்து தடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெதர் விசார்ட் வந்து பேரலில் கொல்ல போகும்போது பின்னாடி வந்து ஜோவெஸ்ட் வந்து சுட்டு கொண்டுருவார் வெதர் விசார்டை. ஸோ அவரும் மாஸ்க்லாம் பார்க்கறதுனால வந்து பேரலில் தான் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜோவெஸ்ட் தெரிஞ்சுக்கிறாரு.
ஆனால் பேரியலில் வந்து இன்னும் அவங்க ஜெயிலில் இருக்க உங்கள் அப்பாட்ட வந்து நான் தான் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லலை. ஸோ அவர் வந்து வீட்டிலேருந்து அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேரியலில் வந்து இவ்வளோ நாள் உழைச்சிட்டு இருக்க அந்த கேஸ் வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு போர்டில் வந்து இந்த மாதிரி கேஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பின் பண்ணிக்கிறது வந்து ஜோவிஸ்ட் வந்து பார்க்குறாரு. அப்புறம் பேரியலில் வந்து இந்த மாதிரி ஜோவிஸ்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஓடும்போது வரும்ல ஒரு பின்னாடி ஒரு கரண்ட் மாதிரி, ஸோ அது மாதிரி தான் வந்து எங்கள் அம்மா கொள்ளையில் போகிறது வந்து இருந்துச்சு, ஆனால் வந்து அது ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் லாப்ஸ் உதவி மூலம் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி நிறைய மெட்டகுமெண்ட்ஸ் வந்து தடுத்து அவங்கள வந்து இது மாதிரி ஜெயிலில் வந்து பூட்டிக்கிறாங்க. அது ஜெயில் கிடையாது, ஸோ லைட்டாக வந்து எப்படி சொல்கிறது ஒரு லாக்கர் ரூம் மாதிரி. ஸோ அதில் வந்து நிறைய மெட்டகுமெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து பிடிச்சி பின்னாடி அவங்க போக சொல்லிக்கிறக்கா பார்ட்டிகுலர் எக்ஸலேட்டர்களை வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்து கிடையாது ஜெயில் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்டன் கோல்ட் அப்படிங்கிற வில்லன் வருவார். ஸோ இவர் வந்து ஃப்ளாஷோட வில்லன்ஸில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவர் வந்து சிஸ்கோட அந்த கோல்டு கன் வந்து எடுத்துக்கிறார். ஸோ இந்த கோல்டு கன் உருவாக்குற காரணம் சிஸ்கோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை வந்து ஃப்ளாஷ் ஒருவேளை வில்லனாக மாட்டானோ அதாவது ஈவில் மாட்டானோ அவனை தடுக்கிறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறக்காக சிஸ்கோ இந்த மாதிரி வந்து கோல்டு கன் உருவாக்கி வச்சிருப்பாரு. ஸோ இதை வந்து இவர் வந்து எடுத்துகிட்டு போய் ஸோ அவர் வந்து கேப்டன் கோல்டாக வந்து மாறிடுவார். ஸோ மாற முன்னாடி வந்து அதை வச்சு பல கிரைம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பேரி ஆலனுக்கும் சரி டீம் ஃப்ளாஷுக்கும் சரி நிற்க வச்சு தண்ணி காட்டிகிட்டு இருப்பார். அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவரை வச்சு வந்து ஸ்டோரி வந்து சூப்பராக கொண்டு போவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பேரி ஆலன் வந்து டிஃபீட்டே பண்ணிடுவார்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பேரி ஆலனுக்கு வந்து ஃபெலிசிட்டி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்டு வர சீன் பூரா வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க பேரி ஆலன் கூட சேர்ந்து டேட்டிங்லாம் போவாங்க, அதெல்லாம் வேற கதை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கிரீன் ஆரோவோட லவராக மாறுறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இது மாதிரி கிரீன் ஆரோ டீமில் ஒன்று ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஓலிவர் குயினோட கிரீன் ஆரோ டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் கூட சொல்லலாம். டெக்னிக்கல் சப்போர்ட்டை வந்து இவங்க தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ளாஷ் டீமுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ சிஸ்கோ கேட்டலன்ஸ்னும் அப்படி வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு யூனிக் பவர் கொண்ட ஒரு மெட்டகமன் வந்து காட்டுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பேட்டி. ஸோ இவங்களோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பொருளை டச் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்து டக்குன்னு பாம்பாக மாறிடும். ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் அதை வந்து எப்படியோ தப்பிச்சிருவார். ஆனால் அந்த பவரை வச்சு இவங்க எதுவும் வந்து பெருசாக வந்து தப்புலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அமெரிக்கன் மிலிட்ரி வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டு இவங்களை வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சிசிபிடிகிட்ட கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக. ஸோ நம்ம கேப்டன் சிங் வந்து ஒத்துக்குருவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இவங்களை வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ பிடிச்ச பின்னாடி வந்து இந்த மாதிரி தண்ணியை அழிச்சிக்கிறக்காக வந்து அவங்க பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க கோவத்தினால. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து தான் வந்து ஃபுல்லாக வெடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஃப்ளாஷ் வந்து அவங்க ஸ்டார் லாப்ஸ் கூப்பிடுவார். ஆனால் அதுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க வந்து சுட்டுருவாங்க. ஸோ மாதிரி சுட்ட பின்னாடி வந்து பேட்டி வந்து இறக்குற நிலமையில் ஸோ பேட்டி வந்து வெடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச ஃப்ளாஷ் வந்து தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டுருவார் கடல் தண்ணிக்குள்ளே. அண்ட் தண்ணிக்குள்ள வெடிச்சனும் வந்து இவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துருவாரு. ஸோ தப்பிச்சரில் வந்து உண்மையிலே பெரிய பிளாஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சீசனோட வில்லன் வந்து காட்டுவாங்க, அவர் தான் ரிவர்ஸ் ஃப்ளாஷ். ஸோ ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வந்து இது மாதிரி அடிக்கடி வந்து இது மாதிரி இன்ட்ரோட் பண்ணிட்டு இருப்பார் வந்து நம்ம பேரையாளனை. ஸோ அவர் வந்து பேரையாளுக்கு வந்து கோவம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து தன்னோட அம்மாவை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பேரையாளுக்கு தெரிஞ்சுனேன். பேரன் வந்து எப்படியா வந்து அவரை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். இந்த இடத்துல நீங்கள் டிஃபீட்னு விட வந்து அவரை வந்து உண்மையை ஒத்துக்க வச்சா வந்து தன்னோட அப்பா வெளியே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பேரையாளுக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கும். நம்ம ஃப்ளாஷ் எல்லாம் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அளவுக்கு வேகமாக ஓட முடியாது அப்படிங்கிறக்காக ஸ்டார் லாப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது டீம் ஃப்ளாஷ் வந்து ஹெல்ப் பண்ணி ஓ டிவைஸ் உருவாக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்போ தான் காட்டுவாங்க ஹாரிசன் வெல்ஸ் தான் வந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேப்டன் கோல்டு வந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. அப்போ அவர் கூட ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டுருவாரு. ஸோ அவன்ட்டு வந்து ஒரு கன் இருக்குது, அதை வந்து அவனே உருவாக்குனது தான் கோல்டுகனோட மெக்கானிசத்தை வச்சு உருவாக்கியிருப்பான். ஸோ இது வந்து ஃப்ளேம் தருவது மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அதாவது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபயர் வந்து இது வந்து வெளியே கொண்டு வரும். ஸோ அது மூலம் வந்து ஈஸியாக வந்து அந்த போலீஸில் வந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ தப்பிச்ச பின்னாடி வந்து கில்லர் ஃப்ளாஷ் வந்து கடத்து வச்சுக்கிடுவாங்க, அதாவது கேட்லன் ஸ்னோ வந்து கடத்து வச்சுக்கிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்லன் ஸ்னோக்கு பதிலாக வந்து ஃப்ளாஷ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டன் வந்து இவர் வந்து அதுலேருந்து தப்பிக்கிறக்காக ரெண்டு கண்ணே வந்து எதிரெதிராக வந்து வைக்கிறனால ஐஸும் ஃபயர் வந்து ஒன்றா இது பண்ணி ரெண்டு பேரும் வெடிச்சு செதறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கேப்டன் கோல்டு தங்கச்சியால் காப்பாற்றப்படுறாங்க. ஸோ காப்பாற்றினதுக்கப்புறம் ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புது வில்லனை வந்து மீட் பண்ணுறாரு நம்ம ஃப்ளாஷு. முதல்ல இவர் வந்து மெட்டகமன் தான் நினச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அவர் கையில் இருக்க அந்த க்ளவுஸ் வச்சு தான் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அனலைஸ் அதை அவருக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹென்ரியை வந்து தூக்கிட்டு போய் அந்த ஒரு மெட்டகமன் செல்லில் வந்து போட்டு வரும் ஃப்ளாஷு. அப்போ தான் அந்த மாதிரி ஹென்றி வந்து ஹாரிசன்ஸை பற்றி வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து லேபில் இருந்தால் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பான் எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹாரிசன்ஸ் நான் வந்து எச்சரிக்கை பண்ணேன், ஆனால் வந்து அவன் கேட்குறாப்புல இல்லை. ஸோ அவர் வந்து அவர் பண்ணுறதா வந்து குறியாக இருந்தார். ஸோ நான் வந்து அதை வந்து தட்டி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபயர் ஸ்டாம் டாக்டர் ஃபயர் ஸ்டாம் வந்து காட்டுவாங்க. ஸோ இவர் வந்து செம பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான கேரக்டரும் கூட.
ஸோ இவர் தான் வந்து ஃபயர் ஸ்டார்ம் வந்து உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் ஹென்ரியோட உதவியில் வந்து இந்த மாதிரி ஹாரிசன்ஸ் யார் அப்படிங்கிறது வந்து சிஸ்கோ தெரிஞ்சுக்க விரும்புவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிஸ்கோ வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஹென்ரி கூட சேர்ந்து இது மாதிரி வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அப்புறம் ஹென்ரி அங்கேருந்து தப்பிக்க நினைப்பான், ஆனால் வந்து அங்கே வந்து அவன் இறந்துருவான். ஸோ அதாவது அடிபட்டு இறந்துருவான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபயர் ஸ்டார்மோட கிரியேட்டர் வந்து காட்டுவாங்க. ஸோ இவர் வந்து பேசிக்காக இவரே ஃபயர் ஸ்டார்ம் உருவாக்கலை. ஸோ இவர் வந்து அதுக்காக ஒரு அனலைஸ் பண்ணார். அது வந்து பார்ட்டிகுலர் ஸ்லைட்டர் மூலம் வந்து அவரையும் அங்கே லேபுக்குள்ளே இருந்த நம்ம கேட்லோட லவரையும் வந்து ஒன்று சேர்த்துரும். ஸோ அப்படி தான் வந்து இவங்க ஃபயர் ஸ்டார்ம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறக்காக வந்து ஸ்டார்லாப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக சிஸ்கோ டிவைஸ் உருவாக்கும். அந்த டிவைஸோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா டூ அடை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகணும், லேட்டு வந்து ரெண்டு பேரும் இறந்துருவாங்க அப்படிங்கிற தான் வந்து கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பேரியல் வந்து இவங்களை கொண்டு போய் பாம்பு டெஸ்ட் பண்ணுற அந்த இடத்துல வந்து வச்சுட்டு போயிடுவார். ஸோ வச்சுட்டு அவர் அங்கேருந்து வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வந்து வெடிப்பாங்க. அண்ட் அவங்க உடம்புக்குள்ள வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வெடி விபத்தை வந்து பார்க்குற ஜென்ரல் வந்து இந்த மெட்டாயினை தேடி போக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜோவிஸ்ட் வந்து மிஸ்டர் ஆலன் வெளியே கொண்டு வரக்காக ஸோ எவிடன்ஸ் வந்து தரட்ட வந்து முயற்சி பண்ணுவார். ஸோ அப்போ அங்கேருந்து ஃபோட்டோ மூலம் வந்து பிளட்டு வந்து தெரிச்சிருக்கும். ஸோ அந்த பிளட் தெரிச்ச இடத்துல வந்து அந்த கண்ணாடி வச்சு ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்டோட வந்து ஒரு டிவைஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி வந்து கண்ணாடி வந்து நம்ம ஒவ்வொரு தடவை செய்கிற செயலையும் வந்து கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறதான் வந்து அந்த கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டைம் ட்ராவல் பற்றி வந்து நிறைய விஷயத்தை வந்து பேரியல் தெரிஞ்சு விரும்புகிறாரு. அப்புறம் ஜென்ரல்ட்டை வந்து ராணி மாட்டிக்கிறான். ஸோ ராணி மாட்டினா ராட்டினி வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர் ஸ்டைனோட அந்த ஒரு மென்டல் பவரை யூஸ் பண்ணி வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட்டு கொண்டு வந்துருவாங்க ஃப்ளாஷும் அவங்க டீமும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுக்கு பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி வந்து அந்த மெட்டாஹியூமன் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்டுக்காக தான். பிகாஸ் வந்து ஏகப்பட்ட நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து அந்த விஷயத்தில் நடந்திருக்கும். ஸோ அதாவது அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்களே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் வந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வந்து அடித்து மிரட்டிட்டு போயிருவாப்பில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே நேரத்தில் இவங்க பிடிச்சி வச்சிருந்த ஒரு மெட்டாஹியூமனான டெலிபாத்தி கேர்ல வந்து வெளியே போயிருக்கும். அதோட பேர் வந்து கிராட். ஸோ அது வந்து ஜோவஸ்ட்டை பிடிச்சி வச்சிருக்கேன். ஜோவஸ்ட்டை வந்து எப்படியோ காப்பாற்றுவார் நம்ம ஃப்ளாஷ். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெதர் விசாரோட பிரதரான, ஸோ அது அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்போ வந்து பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்திருப்பான். ஸோ அவன் தான் வந்து இன்னொரு வெதர் விசாரோட மாறி இருப்பான். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ஜோவஸ்ட்டை பிடிச்சி வச்சுட்டு ஐரிஸ் வச்சுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நீ வரணும் இல்லாட்டி உங்கள் அப்பா வந்து கொண்டுருவேன் அப்படிமா வந்து மிரட்டுவான். ஸோ இதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வெதர் விசார வந்து சென்ட்ரல் சிட்டி வந்து அழிக்கிறக்காக வந்து சுனாமி உருவாக்கும், அது மட்டும் இல்லாமல் புயலை வந்து உருவாக்குவான். ஸோ இந்த சுனாமியை தடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஃப்ளாஷ் வந்து ட்ரை பண்ணுவார். ஸோ அதே நேரத்தில் வந்து சிஸ்கோ வந்து அவனோட டைமர் ப்ராஜெக்ட் வந்து எப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து ப்ராப்ளம் வந்துருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஸோ ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி வந்து அதை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அந்த இடத்துக்கு வர வைப்பான். ஸோ வர வச்சுனா அது வந்து ஈபோட்டான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் சிஸ்கோக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்ல பின்னாடி இந்த மாதிரி சிஸ்கோ வந்து கொலை பண்ணிடுவார். அதுக்கப்புறம் சுனாமியை கட்டுப்படுத்த அந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி ஐஸ் வெஸ்ட்டை ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவங்களை வந்து கிஸ் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிடுவார். அந்த சுனாமி வரதுக்கு எதுக்கு வந்து இது மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று உருவாக்கணும். ஸோ அப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாக்கினா சுனாமி வந்து முட்டிட்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் போயிடும். ஆனால் அதை உருவாக்குறது வந்து சின்ன விஷயமே கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் வந்து அவர் இது வரைக்கும் ஓடாத அளவுக்கு வந்து ஸ்பீடாக ஓடி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வேகமாக ஓடினால அவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இதான் அவர் பேரில் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதாவது கொஞ்ச நாளுக்கு பின்னாடி போயிடுவார். ஸோ பாஸ்ட்டுக்கு போய் அங்கே போய் வந்து செட்டில் ஆயிடுவார். ஸோ டைம் ட்ராவல்னு சொல்ல முடியாது, டைம் ஜம்ப்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் வந்து என்னெல்லாம் வந்து மிஸ் பண்ணார், எதெல்லாம் வந்து தோற்று போனாரோ அதெல்லாம் சரி பண்ணுறாரு. ஸோ அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறான்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்லேயுமே வெதர் விசாரை வந்து கண்டுபிடிச்சி ஸோ அவரை வந்து டிஃபீட் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாரு. நம்ம பேரி வந்து டைம் ட்ராவல் பண்ணனால அந்த ஐரிஸ் வெஸ்ட்டை ப்ரப்போஸ் பண்ணிக்க மாட்டார்ல. ஸோ ஏன்னா பாஸ்ட்டுக்கு போயிட்டார்ல. ஸோ சில பல குழப்பங்கள் ஏற்படுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் கேப்டன் கோல்டு வந்து சிஸ்கோட பிரதர் வந்து பிடிச்சி வச்சிருக்கான். பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு கன்று வந்து ரெடி பண்ணி கேட்பான். ஸோ அது வந்து கோல்டு கன் வந்து பண்ணி கொடுப்பாரு அதுக்கு போல சிஸ்கோ. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து கேப்டன் கோல்டு வந்து ஐடென்டிட்டி வந்து வெளிக்காட்டி ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்ப் வந்து எடுத்துக்கிடுவார். நம்ம கேப்டன் கோல்டு வந்து ஃபஸ்ட் வந்து ஒத்துக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாலும் வந்து ஒத்துக்குவார். ஸோ அது மாதிரி வந்து பேரல் இப்போ பண்ணாலும் ஒரு டைம் ட்ராவல். ஸோ அது மூலம் வந்து பட்டர்ஃப்ளை போயிட்டனால ரெகுலர் டைமில் வந்து உயிரோட இந்த மேசன் பிரிட்ஜ் வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் வரும். ஸோ அதை நினச்சி இந்த ஃப்ளாஷ் வந்து கவலைப்படுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிசி காமிக்ஸில் ஒரு செம கேரக்டரான ட்ரிக்ஸ்டர் அந்த பேர் யூஸ் பண்ணி வந்து இன்னொருத்த வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் சிட்டி புறா. அதுக்கப்புறம் இந்த ட்ரிக்ஸ்டர் ஜூனியருங்கிற வந்து அவனோட டீட்டெயில்ஸோட வந்து வீடியோவில் சொல்கிறனால ஃப்ளாஷும் ஜோவும் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ்டர் பார்க்குறக்காக வந்திருப்பாங்க. ஸோ வந்து ட்ரிக்ஸ்டர் என்னென்னலாம் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் உன் பேர் சொல்லி இவன் வந்து வேலை பண்ணிட்டுருக்காங்க இவன் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பான். இவன் கேட்டதில் வந்து ஆன்சர் வரல அப்படிங்கிறத தெரிஞ்சோன்னே. ஸோ அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ்டர் வெளியே போகிறக்காக பேரி ஆலனோட அப்பாவை வந்து யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். ஸோ வெளியே வந்தோன்னே வந்து அவனோட பையன் கூட சேர்ந்து இந்த மாதிரி பல கருக்குத்தனமான விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிக்ஸ்டர் ஜூனியர் வந்து ட்ரிக்ஸ்டரோட பையன் தான்.
அதுக்கப்புறம் ஃப்ளாஷோட கையில் வந்து பாம் வந்து கட்டி விட்டுருவா ட்ரிக்ஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாம் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஹாரிசன் வெல்ஸ் வந்து புது டெக்னிக் வந்து கற்றுக்குறாரு. உடம்பு வைப்ரேட் பண்ணுற மூலம் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லையும் பூந்து போகிறக்காக. ஸோ அப்படி போய் வந்து பாம் வந்து வெளியே வந்துடுது. ஸோ இதோட வந்து பேரி தெரிஞ்சுக்கிறாரு ஹாரிசன் வெல்ஸ் வந்து ஹேண்டிகேப் கிடையாது, அவன் ஒரு பீட்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எட்டி தாண்ட வந்து தன்னோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணுறாரு ஃப்ளாஷ். யா எட்டி தானே வந்து ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் டீம் ஃப்ளாஷில் உதவி வந்து ஃபெலிசிட்டிக்கு தேவைப்படும். ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரே பார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து ஆன்ட் மேன், சாரி அவர் வந்து ஆட்டம் அண்ட் அவருக்கு வந்து நம்ம ஆன்ட் மேன் லெவலுக்கு வந்து ஈக்குவலான பவர்ஸுங்கிறது இருக்கும். அண்ட் அதோட அவருக்கு வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ரொம்ப டேலண்ட் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு பீஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மெட்டாஹியூமன் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க புது வில்லனா. ஸோ இந்த மாதிரி வந்து பீஸை கண்ட்ரோல் பண்ணி சென்ட்ரல் சிட்டிக்கு நம்ம டீம் ஃப்ளாஷுக்கு வந்து பயங்கரமாக வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதை வந்து நம்ம பேரியால் இயக்கி ஃப்ளாஷால் வந்து கட்டுப்படுத்தி முடியாது. ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரீன் ஆரோ டீம் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ஆட்டமோட ஹெல்ப் மூலம் வந்து கிரீன் ஆரோ டீமோட ஹெல்ப் மூலம் வந்து எப்படியே வந்து அவங்களை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்லாம் தெரிய வரும் அதெல்லாம் வந்து ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேரி ஆலன் வந்து இந்த மாதிரி ஹாரிசன் வெல்ஸ் தான் வந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பான். ஆனால் வந்து சிஸ்கோ வந்து எதுவும் சொல்ல மாட்டார். பட் கேட்லன் வந்து நம்ப மாட்டாங்க, அதாவது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவர் வந்து கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிஸ்கோவுக்கு வந்து அந்த டைமர் ஆல்ஸ் வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும், அதாவது வந்து அந்த டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து அவருக்கு ஞாபகம் வரும் திரும்ப. ஸோ அதோட சிஸ்கோ வந்து சந்தேகத்தோடய இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வெல்ஸோட டெட் பாடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஸ்கோட உதவி மூலம் ஜோஸ் தேடிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து அவங்க கூட வந்து இன்னொரு போலீஸ் சேர்ந்து கூட்டு வந்துருப்பாங்க. அது மாதிரி பாடியை தேடி எடுக்கும்போது ஃபேஸ் வந்து ஒழுங்காக தெரியாது, பிகாஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதே நேரத்தில் வந்து நம்ம பேரியல் வந்து டைம் வால்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவார். அப்போது அங்கே அவங்களுக்கு வந்து நிறையா சர்ப்ரைசஸ் இருந்துருக்கும். ஸோ அதில் வந்து இது மாதிரி ரிவர்ஸ் ஃப்ளாஷோட அந்த சூட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இடியன் அதாவது ஃப்ளாஷ் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ஏஐ வந்து இருக்கும். ஸோ இந்த ஏஐ வந்து பார்க்கும்போது இது மாதிரி ஐரி சிஸ்டம் ஃப்ளாஷ் வந்து ஃபியூச்சரில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அது மாதிரி ஐரி சிஸ்டம் வந்து எட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வந்து அடித்தவரை வந்து தள்ளி விட்டுறாரு. ஸோ தள்ளி விட்டின மாதிரி அவங்க கையில் இருக்கிற ரிங்கை வந்து வாங்கி வச்சுட்டு எட்டி தானே பிடிச்சி வச்சுட்டு வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு ரிவர்ஸ் ஃப்ளாஷ். ஸோ அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு வர ஃப்ளாஷ் எட்டி தானையும் ஈபோர்ட் தானையும் வந்து பிடிச்சி கூட்டு போயிடாரு. அங்கே ஃப்ளாஷுக்கு ரிவர்ஸ் ஃப்ளாஷுக்கு வந்து செம்மையான சண்டை வருது. ஸோ கடுமையான சண்டைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜோஸ்ட் வந்து புல்லட் ஃப்ரூ மெட்டாகம்னு வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ தடுத்து நிறுத்தின முயற்சியில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராடா வந்து ஜோஸ் சிறைப்பிடிக்கப்படுறாரு. கிராடுன்னு சொன்னது வந்து அந்த டெலிபாத்தி கொரிலா பற்றி சொன்னேன், தப்பிச்சு முடிச்சிருமா அந்த கொரிலா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் எப்படியோ டனல்லேருந்து அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ரிவர்ஸ் ஃப்ளாஷ் இப்போ தான் பார்ட்டிகல் அக்சலரேட்டர் வந்து திரும்ப சார்ஜ் பண்ணி விட்டுறான். இது சார்ஜ் ஆன பின்னாடி வந்து அது வெடிச்சு வந்து உள்ள உள்ள மெட்டாஹியூமன்ஸ் வந்து இறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லா மெட்டாஹியூமன்ஸ் வந்து நாடு கடத்துறாங்க. சாரி வேற ஒரு தள்ளி ஒரு இடத்துக்கு வந்து மாற்றுறாங்க. ஸோ கூட வந்து மெட்டாஹியூமன்ஸை கூட்டிகிட்டு போகிறோம் ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறக்காக இவர் வந்து கேப்டன் கோல்ட் அண்ட் அவரோட டீமோட உதவி வந்து நாடுறாங்க. ஸோ நாடி வந்து வெதர் விசாடி வந்து கூட்டிகிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகையில ஸோ அந்த இடத்துக்கு ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வந்துடுவார். அதாவது ஹாரிசன் வெல்ஸ் லேடி போட்டான் யாரோனா வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆள் வந்து வந்துடுறாரு. ஸோ வந்த பின்னாடி கிரீன் ஆரோட உதவி மூலம் வந்து இப்படியே ஹாரிசன் வெல்ஸ் டிஃபீட் பண்ணி ஸோ அவரை வந்து வேம ஓட முடியாமல் வந்து தடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃப்ளாஷ் டிஃபீட் பண்ணி அவரை வந்து அந்த மெட்டாகமன் செல்லில் வந்து போட்டுறாரு. கொஞ்சம் பொறுங்க, இன்னும் சீசன் வந்து முடியலை. அதுக்கப்புறம் கேட்டன் ஸ்னோ ராணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம ப்ரொஃபஸர் தலைமையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹாரிசன் வெல்ஸ் வந்து சொல்கிறான் அது மாதிரி வந்து தடுக்கலாம் அவனால் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது டெம்டேஷன் பண்ணுறான். நடந்தது நடந்தது தான் பேரி, அதனால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. சொன்ன பின்னாடி சரி நான் வந்து போகிறேன்டா, எங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ளாஷன் டைம் ட்ராவல் பண்ணி திரும்ப ரொம்ப ஃபாஸ்ட்டுக்கு போகிறாரு. நம்ம பேரியல் வந்து ஃபஸ்ட் பண்ணுற டைம் ட்ராவல் வந்து இது தான். ஸோ எப்படி பண்ணிதான் வந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷை துறந்துட்டு வந்து இது மாதிரி நம்ம ஃப்ளாஷ் வந்திருப்பார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து தடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்க இன்னொரு ஃப்ளாஷ் வந்து அதை தடுக்கூடாமல் வந்து பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம பேரியல் வந்து அவங்க அம்மா சாரதை வந்து பார்த்து அழுதுட்டுருப்பார். ஸோ அழுதுன வந்து அவங்க அம்மா வந்து சரி ஓகே நம்ம செத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் டைம் ட்ராவல் பண்ணி திரும்ப ரிவர்ஸ் வரும்போது அந்த வாமங்கள் வெளியே வந்து ஃபியூச்சருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹாரிசன் வந்து நினச்சிட்டு இருப்பான். ஸோ ஆனால் வந்து வெளியே வர ஃப்ளாஷ் வந்து ஒரே குத்தில் வந்து வெல்ஸ் வந்து படுக்க வச்சிருவாரு. ஸோ ஐ மீன் வந்து ஈபோர்த்தனை வந்து படுக்க வச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஈபோர்த்தனை வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாஷை கொள்ற நிலைக்கு போனோன்னா இது மாதிரி எட்டி தானே வந்து தனியை சுட்டுக்குருவாரு. எட்டி தானே செத்துட்டா வந்து ஈபோர்த்தனை வந்து பிறந்திருக்க மாட்டார்ல. இத்தனை இழப்பை பார்த்து பேரல் வந்து திரும்ப டைம் ட்ராவல் பண்ணுறாரு. எங்கள் அம்மாவை கொல்லாமல் தடுத்துட்டா வந்து இதெல்லாம் வந்து எப்போ மாறி இருக்கும்ல, எதுவுமே நடந்திருக்காதுல அப்படிங்கிறக்காக திரும்ப டைம் ட்ராவல் பண்ணுறாரு. பேரியால் அவரோட அம்மாவான நோராவை காப்பாற்றுறதுனால மொத்த டைம்ல வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இப்படி இஷ்டத்துக்கு வாமோல் யூஸ் பண்ணுறனால அது ஒரு சிங்குலாரிட்டி கிரியேட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய வாம்கோல் வந்து தலைக்கு மேலே சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த வாம்கோல் வந்து சென்ட்ரல் சிட்டிக்கு மேலே சுற்றிட்டுருக்கு. ஸோ இதோட சீசன் ஒன்று வந்து என் பண்ணுறாங்க. ஸோ சீசன் டூ வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து சீக்கிரமே போடுறேன். அண்ட் இந்த வீடியோக்கு நான் குறிப்பிட்ட லைக் வந்து லிமிட் வச்சுருக்கேன். ஸோ அந்த லைக் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் பார்ட் போடுறேன், இல்லாட்டி வந்து வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் வந்து ஒரு போலும் போட்டிருப்பேன் சீசன் டூ வந்து வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மறந்துடாமல் ஓட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை இன்னொரு மீட் பண்ணுறதுக்கு ஆஃப் அண்ட் கைஸ் அன்டில் தென் பாய் பாய்.